Hi viewers, welcome to Time to Tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றும் நாளையும் வந்து பொது முடக்கத்தை வந்து டெம்பரரியாக வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லாக்டவுன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதற்காக இந்த அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தகவலையும் ஒன் பை ஒன் அந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்களை பார்த்தோம்னா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தமிழகத்தில் இன்றும் நாளையும் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும் என தமிழக அரசு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 2 வாரங்களுக்கு மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்துவதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதை பற்றி நம்ம ஒரு வீடியோஸ் நம்ம காலையிலே வந்து பார்த்தோம். ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் இன்றும் நாளையும் கடைகள் 6 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கலாம் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பொதுமக்கள் வந்து 2 வாரம் தொடர்ந்து ஊரடங்கு வரதால் தேவையான பொருட்களை வந்து ஈஸியாக வாங்கிக்கணுன்ற வகையில் வந்து 2 நாள் வந்து பொது முடக்கத்தை டெம்பரரியாக வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதாவது பொதுமக்களும் நிறுவனங்களும் தமக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்காக 8/5/2021 சனிக்கிழமை மற்றும் 9/5/2021 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் அனைத்து கடைகளும் நிறுவனங்களும் வழக்கம் போல் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்காங்க. ஸோ இன்றைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் உங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா 2 வாரம் வந்து தொடர்ந்து லாக்டவுன் முழு லாக்டவுன் வந்து போட போகிறாங்க. ஸோ அதனால் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த 2 நாளுக்குள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 2 நாள் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. ஸோ இந்த 2 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் வரைக்கும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கூட்டம் தேர இடத்துல வந்து தனி மனித இடைவெளியை கடைப்பிடிக்கணும் மற்றும் அந்த முகக்கவசம் கண்டிப்பாக வந்து அணியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவில் இன்று முதல் கடும் கட்டுப்பாடுகளான ஊரடங்கு துவங்கியது. இதன் காரணமாக தமிழக கேரள எல்லைப்பகுதியில் கேரள காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாராவது கேரளாவிலேருந்து தமிழ்நாடு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க விடமாட்டாங்க, ஃபுல் வந்து செக்யூரிட்டி வந்து டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராச்சும் வந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது கேரளாவிலேருந்து தமிழ்நாடு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் கேரளாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செக்கிங்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கேரளாவிலேருந்து யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா தெரிவிங்க. தென் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற உடனடி தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.